Subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். காலைல சீக்கிரம் எந்திரிக்க என்ன சார் பண்ணணும்? சீக்கிரம் தூங்கணும். நிறைய கமெண்ட்ஸுக்கு இது மாதிரி பதில் சொல்லியாச்சு. சீக்கிரம் தூங்குவது எப்படி? எனக்கு தூக்கமே வரல, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு நிறைய கடன் இருக்கு, அதனால் தூங்க முடியல. சீக்கிரம் தூங்காததால் காலைல எந்திரிக்க முடியல, காலைல எந்திரிக்காததால் எதுவுமே செய்ய முடியல. அப்போ வாழ்க்கையோட சக்ஸஸ் அதிகாலை எந்திரிப்பதில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ நைட்டு சீக்கிரம் தூங்கணும்ல, தூங்குறதுக்கு என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணுறேன் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னிலேருந்து இதை பண்ணுங்க, உங்களுக்கு படுத்தோடனே தூக்கம் வரும், நிம்மதியாக காலைல எழுந்திருப்பீங்க, நிறைய வேலைகளை செய்வீங்க. முதல் விஷயம், நாம் செய்கிற எல்லா செயல்களுக்கு பின்னாடியும் மைண்ட் செட் இருக்கு. மனசு தான் முடிவு பண்ணுது. ஒரு பிரச்சனையை சாதாரணமாக எடுத்துக்கிறோமா இல்லை மிக பூதாகரமாக எடுத்துக்கிறோமான்னு. நடக்கிற நிகழ்வுகளுக்கு நம்மளோட மனசு தான் காரணம். அந்த மனசோட நம்ம பேசணும். நாம் மற்றவங்களோட பேசுகிறோம், மற்றவங்க நம்மளோட பேசுகிறாங்க, நாம் நம்ம கூட பேசுகிறோமா, நமக்குள்ளே பேசுகிறோமா, நமக்குள்ளேருந்து வர்ற பேச்சு என்றைக்கு நமக்கு கேட்க ஆரம்பிக்குதோ நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவோம். இதை தான் யூனிவர்சல் மைண்ட் வாய்ஸ்னு சொல்கிறோம். இதை பற்றி நிறைய வீடியோக்கள் நான் பேசியிருக்கேன். இது வந்து ஒரு சூப்பர் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசனும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் இதை பண்ணியிருக்காங்க. இது பெரிய டாபிக். இது இன்றைக்கி நாம் எப்படி நம்ம மைண்டை பேசி டக்குன்னு தூங்குறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஒரு அஃபர்மேஷன் இருக்குது. அஃபர்மேஷன்னா என்ன? சுய கட்டளை, நமக்கு நாமே இட்டுக்கொள்ளும் கட்டளை. நாம் நம்மளோட மைண்டுக்கிட்ட பேசும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அதை திரும்ப திரும்ப பயன்படுத்தும் போது நமக்கு நினச்சதெல்லாம் நடக்குது. இதுதான் அந்த சுய கட்டளையோட பலன். இப்போ நான் என்ன சொல்லித்தரேன்னா, என்னுடைய எல்லாவற்றையும் நான் விட்டுட்டேன். சுய கட்டளைகளை நீங்கள் ஓனாக எழுத கற்றுக்குங்க. நான் சொல்கிறது ஒரு ஐடியா. நீங்களே ஒரு டைரி எடுத்து தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதுங்க. சரியா? இப்போ நான் காமனாக சொல்லித்தர்றேன், தூக்கம் வரலை இதை பண்ணுங்க, தூக்கம் வரணும்னு சொல்கிறேன். ஏன் தூக்கம் வரலை உங்களுக்கு தான் தெரியும். அதற்கான சொல்யூஷனை நீங்களே எழுதுங்க. ரைட்? டவுட் இருந்தால் என்கிட்ட கமெண்டில் கேளுங்க. நான் எல்லாவற்றையும் இப்போது விடுவித்துக் கொள்கிறேன். எல்லாத்தையும் விட்டுறேன், எல்லாத்தையும் விட்டுறேன். இதுதான் இந்த சுய கட்டளையோட கான்செப்ட். எதெல்லாம் விடலாம்? நான்கு விஷயங்கள் இருக்குது. நம்ம தூக்கம் வராததுக்கு நான்கு விஷயங்கள் இருக்குது. இந்த நான்கு விஷயங்கள் தான் நம்மை மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. முதல் விஷயம், பயம். மனிதர்களை பற்றி இருக்கலாம், அல்லது நிகழ்வுகளை பற்றி இருக்கலாம், கடனை பற்றி இருக்கலாம், எது எதை பற்றி வேணால் இருக்கலாம். பயம் மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர் அது. ரெண்டாவது, கவலை. நான் எப்பயுமே சொல்வேன், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், கடந்த காலத்தை பற்றிய ஒரு கவலை, இது ரெண்டும் தான் நம்மளோட லைஃப்பை இந்த நிமிஷம் வாழாமல் சாகடிக்குது. அப்போ எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்கக்கூடாது, கடந்த காலத்தை பற்றிய கவலையும் இருக்கக்கூடாது. ஏன்னா நடந்ததை நம்ம மாற்ற முடியாது. சில நிகழ்வுகள் நடந்துருச்சு, ஒருத்தங்க நம்மளை விட்டு போகிறான்னு முடிவு பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க, அதை நம்ம மாற்ற முடியல, நம்ம கஷ்டப்படுறோம். நாம் நம்மளை மாற்றிப்போம், அந்த நிகழ்வை மாற்ற முடியாது. இன்னொரு விஷயம், எதிர்காலத்தில் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம பயந்துக்கிட்டே இருப்போம், மிகப்பெரிய பயம் இருக்கும், ஆனால் அது சப்புன்னு முடிஞ்சிடும், சாதாரணமாக முடிஞ்சிடும். அப்போ என்ன நடக்குதுன்னே தெரியாத எதிர்காலத்தை நினைத்து பயம் கொள்வது பைத்தியகார்த்தனம். ரைட்? அப்போ முதல் விஷயம் பயம், ரெண்டாவது விஷயம் கவலை, மூணாவது கோபம். இது வந்து டக்கு டக்கு டக்குன்னு டெம்பரமெண்ட், பயங்கர கோபம் வரும். நியாயமான கோபம் நல்லது, ஆனால் எந்த, அதாவது நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் மனதை பொறுத்த வரைக்கும் இது நியாயமான கோபம் அநியாயமான கோபம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. கோபப்பட்டாலே நம்மளோட ஆயுள் குறையும், நம்முடைய மைண்ட் ஆறா பாடி ஆறா மாறும். அதனால் கோபத்தை தவிர்க்கணும். இது சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம். தேவையான நேரத்தில் ரௌத்ரம் பழகு வேற, சரியா, கோபப்படுறது வேற. நியாயமான ஒரு கோபம் தான் ரௌத்ரம். இப்படி தப்பு நடக்குது அதை மாற்றணுமே, நமக்குள்ளே பொங்கி அந்த 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 எமோஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அதான் ரௌத்ரம் பழகு. தேவையான நேரத்தில் நம்ம ரியாக்ட் பண்ணணும். அந்த ரியாக்ஷன் கோபமாக இருக்கணுமா, எப்படி வெளிப்படுத்தணும் நமக்கு தெரியணும். ஆனால் இந்த கோபம் வந்து என்ன பண்ணுது, நம்மளை கஷ்டப்படுத்துது. நமக்கு தெரியாது, நம்மளோட மைண்ட் ரொம்ப அழகானது. நம்மளுடைய மைண்டு
ஒரு குட்டி குழந்தை தரையில் நடக்காத ஒரு குழந்தையோட பாதம் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு சாஃப்ட், ஒரு ரோஜா பூன்னு வச்சிங்க. இது எல்லாரோட மைண்டும் தான். அது பிரிசனர் ஜெயிலுக்குள்ளே இருக்க கைதியாக இருக்கட்டும், மோசமான குலகாரனாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், சேடிஸ்டாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசு இருக்குது. அது ரொம்ப குழந்தைத்தனமான மனசு, ரொம்ப ரொம்ப சாஃப்டான மனசு. அதில் நம்ம நிறைய விஷயங்களை போட்டு கஷ்டப்படுத்துகிறோம். அதில் ஒன்று தான் கோபம். கோபப்படும் போது நம்மளை நாம் நினைக்கிறோம், நம்ம கோபத்தை வெளிக்காட்டுறோம், ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படாமல் இருக்க நம்ம கற்றுக்கணும். இதை பற்றி நான் போக சொல்லித்தரேன். அடுத்த விஷயம், நான்காவது மிக முக்கியமான விஷயம், பிளேம் கேம் அண்ட் கம்ப்ளைண்ட் கேம், பிஎன்சி கேம் அப்படின்னு சொல்லுவேன். அது நான் பிளேம் கேம் கம்ப்ளைண்ட் கேம், அடுத்தவங்கள குறை சொல்கிறது, பிளேம் பண்ணுறது, இது நடந்ததுக்கு இதுதான் காரணம், அடுத்தது அடுத்தவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இவர் தான் அதை பண்ணிட்டார், எல்கேஜி பி செக்ஷன் குழந்தை மாதிரி. அது எந்த கார்ப்பரேட் லெவலில் என்ன கன்று கட்டானாலும் இந்த ஒரு பழக்கம் இருக்குது நிறைய பேருக்கு. என்கிட்ட வர நிறைய கிளைண்ட் இப்படி தான் பண்ணுவாங்க, அம்மா அப்படி பண்ணிட்டாங்க, அப்பா அப்படி பண்ணிட்டாங்க, ஒய்ஃப் இப்படி பண்ணுறா, நம்மனா சின்ன பிள்ளையா நம்ம, அதெல்லாம் சமாளிக்கிறது தானே. இந்த ஏஜ்ன்றது, மெச்சூரிட்டின்றது, மேனேஜ்மெண்ட்ன்றது என்னது, மேனேஜ் பண்ணுறதுல. அதனால் குற்றம் குறை சொல்கிறது இல்லை, அதை தவிர்ப்பது. இந்த பிளேம் கேம் வந்து, ஒன்று நாம் அடுத்தவங்களை சொல்லலாம், அடுத்தது அந்த கம்ப்ளைண்ட் கேம் நாம் அடுத்தவங்க மேலே விளையாடலாம். ஆனால் நம்மளை இந்த யாராவது விளையாடிருப்பாங்க, ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், நமக்கு சம்மந்தமே இருந்திருக்காது, ஆனால் நம்மளை யாராவது சொல்லியிருப்பாங்க. இது இன்னும் எரிச்சலாக கிளப்பும் நமக்கு. காரணமே இல்லாமல் சொல்கிறானே, ஒரு பாக்ஸ் திட்டும் போது வாங்கிப்போம், தப்பே இல்லைனாலும். அப்போ வேறு ஏதாவது ஒரு ரீசன், நம்மளால் வந்து ரியாக்ட் பண்ண முடியாத இடத்துல இருக்கும் பாருங்க. ஒன்று நாம் யாராவது பிளேம் பண்ணுவோம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இல்லை நம்மளை யாராவது பிளேம் பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் நைட்டு நம்ம தூக்கத்தை கெடுக்குது. திரும்ப சொல்கிறேன், பயம், கவலை, கோபம், பிளேம் அண்ட் கம்ப்ளைண்ட் கேம், இந்த நாளையும் நம்ம எடுத்துடணும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, எடுக்கலன்னா என்ன நடக்கும், ஆன்சைட்டி கிரியேட் ஆகும், ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும், ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு மனபாரத்தை கொடுக்கும். அதை சில நேரம் நம்மளால் உணரவே முடியாது. நம்ம சில நேரம் வந்து வெயிட்டாக ஃபீல் பண்ணுவோம் மைண்டில், காரணமே இல்லாமல் நம்ம சில நேரம் கஷ்டப்படுவோம். தெரியுமா என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி நமக்கே நம்மளை பிடிக்காது, யாரையுமே பிடிக்காது, ஒரு மாதிரி லோன்லியாக ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணும், நம்மளை நாமே ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணுவோம், தனியாக உட்காந்துருப்போம், நமக்கு இந்த லைஃபே பிடிக்காது. இந்த மாதிரி தருணங்கள் ஏன் வரும் தெரியுமா, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி ஃபீலிங்கை கொடுக்குது. இந்த நான்கு காரணிகளும் சேர்ந்து தான் ஆன்சைட்டியும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்து அது ப்ரெஷர் ஆகி நம்ம மைண்டில் ஒரு வெயிட்டேஜ் கிரியேட் ஆகுது. இது நிறைய பேருக்கு தெரியல, உணர தெரியல, அதுதான் நம்மளுடைய ஒரு ப்ராப்ளம், ரைட். இப்போ நம்ம மனசில் இருக்க பாரம் போகணும்ல, இல்லை மெயினாக இதையும் தாண்டி ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து பிற மனிதர்களும் சக மனிதர்களும் சூழ்நிலைகளும் தருணங்களும் நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸை நமக்குள்ளே நம்மளை அறியாமே க்ரியேட் பண்ணியிருக்கோம். சில பேர் பர்பஸாக பண்ணியிருப்பாங்க, சில இது தானாக நடக்கும். நாம் பாசிட்டிவாக தான் இருப்போம், ஒரு நாள் ஃபுல்லாக இருந்திருப்போம், திடீர்னு ஒரு இன்சிடென்ட் வந்து நம்மளை மாற்றி போட்டிருக்கோம், நம்மளை அறியாமல் நம்ம நெகட்டிவாக மாறியிருப்போம், இதுவும் தெரியாது. இதுவும் ஒரு வெயிட்டேஜாக கொடுக்கும் மைண்டுக்குள்ளே. மனசு பாரமாக இருந்தால் எப்படி தூக்கம் வரும், நம்ம கண்ணை மூடி தூங்க ட்ரை பண்ணாலும் தூக்கம் வராது. தூக்கம் வராது போது என்ன பண்ணுவோம், ஒரு மொபைல் எடுத்து பார்க்கறது. இப்போலாம் யாரும் படிக்கிறது இல்லை, படிக்கிற பழக்கம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு டைவர்ஷன் ஃபேக்டர் நினைக்கிறோம். 9 மணிக்கு மேலே மொபைலை பார்க்கக்கூடாது, சோசியல் மீடியா போகவே கூடாது. நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா டைரியும் நோட்டும் அல்லது ஒரு பேனாவோடு உட்காந்துருக்கணும். நீங்கள் தனியாக இருங்க, உங்களுக்கு தோன்றதை எழுதுங்க, தூங்குங்க, தூங்குறதுக்கான விஷயத்த பண்ணுங்க. இந்த இடத்த நான் திரும்ப நான் சொல்கிறேன், நம்ம மைண்டுக்குள்ளே எது எது இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இப்போ வரைக்கும் நெகட்டிவாக நடந்ததோ, நீங்கள் எதிர்பாராதது நடந்ததோ, எதிர்பாராதது நடந்திருக்கும் இல்லை எதிர்பார்த்தது நடக்காமல் வந்திருக்கும், அப்போ நம்மளை அறியாமல் நம்மளோட மைண்டு நெகட்டிவாக மாறியிருக்கும், அதை விட்டு தெளிங்க. சரியா, இந்த இடத்துல ஒரு வார்த்தை என் குரு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, என்ன தெரியுமா, உங்களுக்கான ஒரு சுதந்திரத்தை நீங்கள் தேடுங்க அப்படின்வாங்க. இந்த வார்த்தை ரொம்ப அழகானது, சுதந்திரம். நம்மளோட மனசு, நம்ம நினைக்கிறோம் நம்ம சுதந்திரமாக இருக்கோன்னு நினைக்கிறோம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி பேசுகிறோம், டைம் ஃப்ரீடம் பற்றி பேசுகிறோம், நிதி சுதந்திரத்தை பற்றி பேசுகிறோம், நேர சுதந்திரத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் மன சுதந்திரத்தை பற்றி நம்ம பேசுகிறோமா, யோசிச்சிருக்கோமா, நம்ம மனசு ஃப்ரீடமாக இருக்கா, எந்த ஒரு ப்ராப்ளமும் சேலஞ்சஸும் இல்லாமல், ஒரு அப்டக்கிள் பேரியர் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கா, நம்ம ஃப்ரீடமாக இருக்கோமா? நினச்சி பாருங்கள், நம்ம என்ன வேணா இருக்கலாம், கார்ப்பரேட்டில் பெரியாளாக இருக்கலாம், பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், நம்ம கீழே 100 பேர் 1000 பேர் வேலை செய்யலாம், நமக்கு நினச்சதெல்லாம் கிடைச்சிருக்கலாம். ஆனால் நாம் சுதந்திரமாக இருக்கமா, சந்தோஷமாக இருக்கமா, நிம்மதியாக இருக்கமா, இதை பற்றி எனக்கே யோசிச்சிருக்கோமா? இதுதானே தேவை இல்லை. நம்ம என்ன தான் மெட்டீரியலிஸ்டிக் சந்தோஷங்கள் இருந்தாலும் கூட, உண்மையான அந்த மனசுக்கான சந்தோஷம், மனசுக்கான நிம்மதி இல்லைனா எப்படி படுத்தா தூக்கம் வரும்?
இந்த இதெல்லாம் சொல்கிறேன், எல்லாத்தையும் நான் விட்டுறேன். கண்ணை மூடி மூன்று முறை மூச்சு இழுத்து, நான் எல்லாத்தையும் விட்டுறேன், நான் எல்லாத்தையும் விட்டுறேன். இன்ஹேல் எக்ஸ்ஹேல், கண்ணை மூடி, எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், நான் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்கேன். நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், நான் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்கேன். நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், நான் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்கேன். இப்போ நான் நிம்மதியாக தூங்க போகிறேன். Subscribe now and press the bell icon. Never miss an update.